இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ம புள்ளியை ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வர்ம புள்ளியின் பேர் என்னென்னா சுண்ணாம்பு காலம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலையில் ரெண்டு காது மடலுக்கு மேலே ஒரு விரலுக்கு மேலே இருக்க புள்ளி. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜில் பேசக்கூடிய வார்த்தைகள் பேசாமல் லேட்டாக பேசுகிறது, திக்குவாய் பேசுகிறது, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும், ரெண்டாவது ஃபிட்ஸு குழந்தைங்களுக்கு வர வலிப்பு நோய்கள், அதே மாதிரி ஞாபக சக்தி ஜென்ரலாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் ஞாபக சக்திக்கும் இந்த வர்ம புள்ளியை இயக்கலாங்க, சுண்ணாம்பு காலம் சொல்லுவோம். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஜஸ்ட்டு காது மடலுக்கு மேலே ஒரு விரலுக்கு மேலே உள்ள புள்ளி தான். இதை வந்து ஜஸ்ட்டு இயக்கிறது ரொம்ப ஈஸி. தினமும் உங்களோட குழந்தைங்களுக்கு நைட் படுக்க போகும்போது ஒரு தடவை இயக்குங்க. இது வந்து அதனால் மூளை வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் ரொம்ப அருமையான புள்ளி. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் எல்லாமே கம்மியாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்குறவங்க, உங்கள் பெற்றோர்கள், இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை அவசியம் செய்யுங்க. இது வளர்ச்சி கம்மியாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் நீங்கள் டெய்லி செஞ்சுட்டு வரலாம். இதில் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிலாம் கிடையாது, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை பண்ணுங்கள். அதேமாதிரி இரவு படுக்க போகும்போதும் பண்ணலாம். ஒரு நிமிஷம் தான் இதோட செயல்பாடு, ஒரு நிமிஷம் செஞ்சிங்கனாலே போதும், அதோடய வேகம் வந்து மூளையில் செயலாக்கும் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள், இயக்கிறோம்னு பாருங்கள். அதை வந்து நீங்கள் முறையாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். இது எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். காது மடல் எங்கே முடியுதோ இந்த மூளை பகுதிக்கு ஒரு விரல் மேலேங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி கட்ட விரலில் ஒரு விரல் வச்சு, கையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விரல் இந்த இடத்துல வச்சு அந்த மண்டையோட சதைப்பகுதியை மட்டும் நல்ல ஆட்டுற மாதிரி நம்ம செய்யணும். இதோட மூணு விரல் இப்படி வச்சுக்கணும், ஜஸ்ட்டு முன்பக்கம் மூணு பின்பக்கம் மூணு தடவை, ஒன்று ரெண்டு மூணு, அதே மாதிரி ரெண்டு பக்கமும் செய்யணுங்க. இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு, அவ்வளோ. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பயுமே வர்மத்தை இயக்கும்போது ஒரு உயிரற்ற ஆப்ஜெக்டில் கையை தட்டிடணும். செஞ்சு முடித்த உடனே ஒரு உயிரற்ற ஆப்ஜெக்டில் தட்டிட்டிங்கன்னா வர்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வர்மத்தையும் நான் இயக்கம் முடித்த உடனே இந்த மாதிரி தட்டுறது ரொம்ப அவசியங்க. ஸோ இதை பார்க்குறவங்க அவசியம் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்யுங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல மெமரி பவர் அதிகமாக இருக்கும், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கிற ஹைப்பர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்யுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.